விஷமருந்து யாகூரி கலையரசன் பழனி மருத்துவமனையில சிகிச்சை, எதற்கு இந்த முடிவை எடுத்தார்னு தெரியுமா? இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங் சாமியாரா இருக்கிற அகோரி கலையரசன் பற்றிய பின்னணி குறித்து பல தகவல்கள் நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்குது. இவர் ஒரு டுபாகூர் அகோரி அப்படின்னு ஒரு தரப்பினர் தெரிவிக்க, நான் உண்மையிலேயே அகோரி தான், காலியிடம் வரம் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாரு அகோரி கலையரசன். இந்த நிலையில பல சேனல்களும் அகோரி கலையரசனை போட்டி போட்டு பேட்டி எடுத்து ஒளிபரப்பு செஞ்சுட்டு வராங்க. இந்நிலையில பள்ளி பருவத்துல ஆதரவற்றோர் இல்லத்துல தங்கி படிச்சுட்டு வந்ததா பேட்டி ஒண்ணுல பேசி அகோரி கலையரசன், சின்ன வயசுல இருந்தே நாட்டுப்புற கலைகள்ல ரொம்பவே கற்று தேர்ந்ததாகவும், அவர் 7ஆம் வகுப்பு படிக்கும் போதே சின்ன சின்ன கலை நிகழ்ச்சிக்கு போவேன்னு, அதனால அவருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு 300 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு, அதுக்கப்புறமா ஆதரவற்ற ஆசிரமத்துல இருந்து கலை நிகழ்ச்சி மூலமா கிடைக்கிற வருமானத்தின் காரணமா என்னோட படிக்கிற பசங்களோட இணைஞ்சு தனியா ரூம் எடுத்து தங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு, நான் பள்ளியில படிக்கிறப்ப நான் தான் பள்ளியில லீடர் அப்படிங்கறதால ஏதாவது ஒரு மாணவன் சிகரெட் குடிச்சா பிடி வாத்தியார்கிட்ட போட்டு கொடுத்துருவேன், ஒருவேளை அவன் தம் அடிச்சத நான் பிடி வாத்தியார் கிட்ட சொல்லாம இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு 5 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு அவனிடம் கேட்டு 5 ரூபாய வாங்கிக்குவேன். அந்த 5 ரூபாய் எனக்கு அன்னைக்கு ஸ்நாக்ஸ் மற்றும் வடை வாங்கி சாப்பிடுறதுக்கு சரியா இருக்கும். ஒரு கட்டத்துல தான் நான் தங்கியிருந்த அறையில சக மாணவர்கள் தம் அடிக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால அந்த அறையில இருந்து வெளியே போயிட்டேன். அப்போ போடியில இருக்கிற ஓம் சக்தி பீடம் கோவில என்னிடம் ஒப்படைக்கிறாங்க. நான் அந்த ஓம் சக்தி கோவில் பீடத்துல தங்கி பள்ளிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நான் அந்த கோவிலேயே தங்கிட்டு இரவெல்லாம் சாமிக்கு அபிஷேகம் செய்யறது, அலங்காரம் செய்யறது, சாமி கிட்ட பேசுறது அப்படின்னு, சாமி சிலைய கவனிச்சுக்கிட்டு அம்மன் சாமிக்கு சேலை கட்டி விடுறது அப்படின்னு சேவையெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். அதிகாலையில் அம்மனுக்கு தீபாராதனை காட்டிட்டு மீண்டும் பள்ளிக்கு போயிடுவேன். மேலும் எனக்கு அந்த கோவில்ல உதவிக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கறதால என் கூட படிச்ச ஒரு 5 பசங்களை மூளை செலவை செஞ்சு, அதாவது நீ அம்மனுக்கு தொண்டு செஞ்சா 10ஆம் வகுப்புல பாஸ் ஆயிடுவ, நான் உனக்காக அம்மன் கிட்ட கேரண்டியா வரம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என் கூட சில பசங்களை மூளை செலவை செஞ்சு வச்சுக்குவேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. மேலும் தொடர்ந்து பேசிய கலையரசன், 12ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண் எடுக்கிறேன், நான் அம்மா கிட்ட என்ன கோவையில இருக்கிற ஒரு கல்லூரியில என்ன சேர்க்கணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறேன், ஆனா என் குடும்பத்துல வசதியை பொறுத்தவரை எனக்கு அந்த கல்லூரியில சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கல்லூரியில ஒரு செமஸ்டருக்கே 40,000-50,000 செலவாகும். ஆனா என்னுடைய அம்மா வருஷம் முழுசா சம்பாரிச்சாலே அந்த தொகையை சம்பாதிக்க முடியாது, ஆனா 6 மாசத்துக்கு ஒரு முறை 50,000 கட்டணம் கட்ட முடியாது அப்படின்னு என்னுடைய அம்மா அந்த கல்லூரியில சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் விஷத்தை குடிச்சிட்டேன், மிகவும் சீரியஸான கண்டிஷன்ல பழனியில இருக்கிற ஒரு மருத்துவமனையில என்ன அனுமதிக்கிறாங்க. அப்போ ஏதோ பண்ணித்தொலை அப்படின்னு கடன் வாங்கியாவது உன்ன அந்த கல்லூரியில சேர்த்துறேனும், நான் விரும்பி அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற கல்லூரியில என்ன சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா நான் 19 வயசுல திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தெரிவிச்ச கலையரசன், அதுக்கப்புறமா மும்பைக்கு போனதாகவும், அங்கிருந்த ஒரு பாபா படத்துல வர்றது மாதிரியே ஒரு சாமியார் தன் முன்னே தோன்றியதாகவும், அதுக்கப்புறமா அவரு கலையரசனை காசிக்கு அழைச்சிட்டு போனதாகவும், காசியில அகோரியா மாறுனதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. கலையரசனுக்கு மிக சின்ன வயசுலயே 3 குழந்தைகள் இருக்குது. மேலும் கலையரசனோட பேட்டிகள் ஒவ்வொன்றுமே பார்க்கும் போது இவர் உண்மையிலேயே அகோரிதானா, இல்லைனா டுபாகூர் அகோரியா, இவர் குழம்பி போயிருக்கிறாரா, இல்லனா மக்களை குழப்புறாரா அப்படின்னு குழப்பமடைய செய்திருக்குது. உங்கள் தின சேவல்.